இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2022ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஸ்னேக் லேடி அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். அண்ட் இப்பவே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன், இந்த படத்தை நான் ஆல்ரெடி போட கிடையாது, புதுசா உங்களுக்காக பார்த்து தான் போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி போட்ட படத்தையும் இந்த படத்தையும் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் இன்னைக்கு டேரக்டா அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீலே பார்த்தீங்கன்னா 1997 வருஷம் ஒரு மர்மமான தீவை காட்டுறாங்க. அந்த தீவுக்குள்ள ஒரு 5-6 மிலிட்ரி சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த தேடி படகு வழியா ஆத்த கடந்து போயிட்டுருப்பாங்க. அப்ப அந்த 5 பேத்துல ஒரு குண்டை, ஐயோ எனக்கு தண்டில தான் கண்டனு ஜோசியன் சொன்னா, இந்த இடத்த பார்க்கவே எனக்கு பயமா இருக்குது, ஃபர்ஸ்ட் வண்டியை திருப்புங்கன்னு சொல்றப்போ, டே பயந்தாங்களே ஒன்னு இல்லைன்னு இன்னொரு சோல்ஜர் சமாதானப்படுத்துவான். அப்ப உங்களோட படகுல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாம்பு நேரும். அதை பார்த்த இன்னொரு சோல்ஜர் கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே பார்க்காம அந்த பாம்பை ரெண்டு துண்டா வெட்டி போடுவான். அப்ப அந்த படகை ஓட்டிட்டு ஒரு பாம்பு அதுக்குள்ளேயே இன்னொருத்தர தூக்கிருது. அப்ப அந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவாவே ஒரு மூலையில போட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கிறப்போ ஒரு குண்டை மட்டும் தனியா பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பான். அவனுக்கு பின்னாடிதான் அந்த பாம்பு நிற்கும். ஆனா ஜஸ்ட் மிஸ் கடவுள் புண்ணியத்துல அந்த பைய தப்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த கேப்டனும் மத்த பசங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டோட மைய பகுதிக்கு வராங்க. அப்ப அந்த கேப்டனும், டேய் என்னன்னாலும் பரவாயில்ல, பிரிஞ்சு போயிடாதீங்க, பிரிஞ்சு போன அந்த பாம்பு நம்மள ஈஸியா கொண்டுடும் சொல்லிட்டு இவங்க சுத்தி முத்தியும் கண்ட வச்சு பாத்துட்டு இருக்கப்போ இந்த படகை ஓட்டிட்டு வந்தா பாத்தீங்களா ஒரு பைய, அவனே அந்த பாம்பு லபக்குன்னு முழுங்கி மரத்துக்கு மேல தூக்கிட்டு போயிடுது. இப்ப அதை பார்த்த சோல்ஜர்ஸ்க்கும் கேப்டனுக்கும் அல்லே இல்ல, எப்படி அந்த பாம்பை சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அப்ப அந்த பாம்பு நம்ம கேப்டனுக்கு நேரவே வந்து அவனை கடிக்க வரப்போ இவனும் படப்பட படன்னு துப்பாக்கினால அந்த பாம்பை சுடுறான். அது மட்டும் இல்ல, அந்த பாம்போட உடம்புல ஒரு கத்தியை வச்சு நீளமான கோட்டை போட்டு விட்டுறான். அதனால காண்டான பாம்பு அந்த கேப்டனை ஒரே அடியா அடிச்சு தூக்கி விட்டுருது. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த ஒவ்வொரு சோல்ஜர்ஸுமே அந்த பாம்பு கொடூரமா சரி வாங்க அப்பா போயிட்டு தேடலாம், எது அப்பாவை தேட போறியா, போனா உசுரோட திரும்பி வர முடியாது. சரி எல்லாரும் செத்துட்டாங்கன்னு சொல்றீங்க, நீங்க எப்படி உயிர் பிழைச்சிங்கன்னு கேட்டா, அன்னைக்கு இவன் அந்த பாம்பு மொத்தமா கடிச்சு முழுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு ஃப்ளூட்டை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு ஒருத்தி வந்திருக்கா. அப்படி இவ வாசிக்க வாசிக்க அந்த பாம்பு வேணா ஒண்ணும் பண்ணாம விட்டுருக்குது. அதுக்கப்புறம் அந்த பைய கண்ணு முடிச்சு பார்த்தா அந்த குட்டி பொண்ணோட கிராமத்துல இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த கருப்பு நிற ராட்சச பாம்பையே அந்த குட்டி பொண்ணு ஒரு செல்ல பிராணி மாதிரி வளர்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பயலோட உடம்பு கொஞ்சமா குணமானதுக்கு அப்புறமா மேப்பை கொடுத்து அவங்க தான் அந்த கிராமத்தை விட்டு இந்த பயல அமைச்சு வச்சிருக்காங்க. இப்படிதான் நான் தப்புச்சேன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் கிட்ட உன்னோட அப்பா செத்துட்டாரு, நீ மறுபடியும் அந்த தீவுக்குள்ள போறது பெரிய ஆபத்து, சொல்றத கேளுன்னு கேட்டா அவ கேட்கவே மாட்டா, என் அப்பா எனக்காக காத்துட்டு இருப்பாரு, நான் போயேதான் திருவன்னு அடம்புடிச்சு ஒரு 6 பேரை கூட்டிக்கிட்டு மறுபடியும் ஸ்டார்டிங் சைட்ல பார்த்தோம் இல்லையா ஒரு 6, அந்த 6 வழியா டிராவல் பண்ணி அவங்க அப்பாவை தேடி மறுபடியும் அந்த மர்மமான காட்டுக்குள்ள வரா. அப்படி வரப்போ ஸ்டார்டிங் சைட்ல வந்த மாதிரியே அந்த பாம்புகள் எல்லாம் இவங்களோட படகுல ஏறுது. பட் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, இது எல்லாமே சாதாரண தண்ணி பாம்புகள் தான், இதுக்கு பெருசா பற்கள் கிடையாது, அதை நம்ம தொந்தரவு பண்ற வரைக்கும் நம்மள அது தொந்தரவு பண்ணாது, எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்ல கூட இருக்கிற பயல்கள் அமைதியா விட்டுருவானுங்க. அதனால அந்த பாம்பு உங்களை
எதுவும் பண்ணாது. அண்ட் அதே மாதிரி இந்த பாம்புகள் வரும் அப்படிங்கிற விஷயத்த ஸ்டார்டிங்ல தப்பிச்சார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிதான் அமிச்சு விட்டுருப்பாரு. ஏன்னா இது அந்த மர்மமான தீவு உங்களுக்கு வைக்கிற ஒரு பரீட்சையா, இதுல அவங்க பாஸ் ஆயிட்டதுனால ரொம்ப ஈஸியாவே அந்த தீவு கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க. அப்ப இந்த தீவுலயே பழங்குடி மக்கள் தனியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க போல. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் போல. அதுக்கு அந்த ஊரோட தலைவி ஒருத்தி வரா, வந்தவ இந்த பய பக்கம் இருக்கிற நியாயத்தை பத்தி ஒண்ணுமே கேட்கல. இந்த பயலோட காதை தனியா அறுத்தெடுத்து, டே இவன் பார்த்த வேலைக்கு இதுதான் தடனை, அந்த காதை எடுத்து பாம்புக்கு எறையா போடுக்கணும்னு சொல்லிட்டு போறா. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ அங்க நிறைய முட்டைகள் இருக்கும். அது மட்டும் இல்ல, அங்க ஒரு பெரிய முதலை இவங்களே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர அதை பார்த்து இவங்க தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி ஓடுறத யாருனே தெரியாத ஒரு பய வித்தியாசமா பாக்குறான். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் மத்தவங்களும் ஸ்டார்டிங் சீல பார்த்தோம் இல்லையா, ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துக்குள்ள வராங்க. அப்படி அவங்க வந்ததுமே அங்க இருக்கிற எல்லாத்தோட வீட்டுல உள்ள கதவுகளையும் படகு படகுன்னு சாத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துக்கு அந்த வில்லிய வரா, அவ கூடவே அவளோட தங்கச்சி நினைக்கிறேன், அவ கொஞ்சம் நல்லவதா போல, அவளும் வந்து நிக்கிறா. ரெண்டு பேரும் ஆழமாய்க்கிற மாதிரி அவ்வளவு அழகா இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பேசலாமே வாய் எடுக்கிறப்போ, ஒரு நிமிஷம் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேக்குறேன், ஏன் காட்டுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா, இங்க நிறைய அரிய வகை பாம்புகள் இருக்குன்னு கேள்விப்பட்டோம், அதான் பாக்க வந்தோம்னு சொல்றாங்க. என்ன துப்பாக்கியோடவா? இல்ல இல்ல, அது எங்களோட தற்காப்புக்காக தான். அப்ப கூட இருக்கிற இன்னொரு பொண்ணு, நீங்க தேடுற மாதிரியான பாம்பு இந்த காட்டுக்குள்ள இல்ல, ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க, அதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்றப்போ, ஹீரோ பாத்தீங்கன்னா மன்னிச்சிருங்க, இன்னும் மூணு நாள் கழிச்சுதான் எங்களை கூட்டிட்டு போறதுக்கான படகு வரும், அது வரைக்கும் உங்களோட கிராமத்திலேயே நாங்க தங்கிக்கலாம்னு கேக்குறப்போ, கூட இருக்கிற பொண்ணு வேணாங்கிறா. ஆனா வில்லி பாத்தீங்கன்னா, ஏய் என்ன வீட்டுக்கு வந்த விருந்தாலேயே விரட்டி அடிக்கிற, மூணு நாள் தானே, தாராளமா தங்கிக்கிட்டோம்னு வில்லி சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் நைட் ஆகுது, நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட இருக்கிற எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப வில்லி கிட்ட ஹீரோயினும் இந்த ராட்சச பாம்பை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டா, எங்களுக்கு அதெல்லாம் பத்தி ஒன்னும் தெரியாது, அது எல்லாமே வதந்தி தான் சொல்றா. அப்படியா, அப்ப இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு ஸ்டார்டிங் சீல ஒருத்தன ஒரு குட்டி பொண்ணு காப்பாத்தி அவன் கையில ஒரு மணி மாதிரி கொடுத்து விட்டு இருந்திருப்பா, அதை அந்த வில்லி கிட்ட காமிச்சு இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டதுமே அவளோட முகமே மாறுது, எதுவுமே பேசலவ ரொம்ப சைலண்டா அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடறா. இப்ப நைட் ஆகுது, நம்ம பயல்கள் எல்லாருமே ஒன்னா படுத்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப வெளியில இந்த வில்லி எல்லா ஊர் மக்களையும் கூப்பிட்டு தெரியாதனமா மணியை காமிச்சு இந்த பயல்க எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த காட்டி கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணணும்னு தெரியும்ல, இன்னைக்கு நைட் எவனாவது வீட்டை விட்டு வெளியில வந்தா அவனை கொன்னு பாம்புக்கு தீனியா போடுங்கன்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, இவளோட அப்பாவை யாரோ கொன்னுட்டதாவோ சொல்றா, அது யார் அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு தெரியல. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடையுது, நம்ம ஹீரோயினும் மத்தவங்களும் தொலைஞ்சு போன அப்பாவை தேடி காட்டுக்குள்ள போறதா இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வெளியே வந்துட்டு, என்ன இன்னும் கிளம்பலையா, சீக்கிரமே காட்டுக்குள்ள போனாதான் இருட்டுறதுக்குள்ள மறுபடியும் உங்களால கிராமத்துக்கு வர முடியும்னு சொல்லவும் எல்லாரும் காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த வில்லியோட தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, அவ வில்லி கிட்ட வந்து, ஏன்க்கா அப்படி பண்ற, அவங்க எல்லாருமே அப்பாவிகள், பாவம் அவங்களை விட்டுறலாம்னு சொல்றப்போ, என்ன நம்மளோட அப்பா எப்படி செத்தார் அப்படிங்கிற விஷயத்த மறந்துட்டியா, பேசாம இருன்னு சொல்லிட்டு கூட இருக்கிற கூட்டாளி கிட்ட அவங்களை கொன்னுடுன்னு சைகையில சொல்றா. அப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் மத்தவங்களும் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கிறப்போ குறுக்க ஒரு வயசானவர் போயிட்டு இருப்பாரு. அவரை பிடிச்சு உங்கள்ட்ட நாங்க ஒண்ணு கேட்கணும்னு சொன்னா, எனக்கு எதுவும் தெரியாது, என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. அப்ப வழியிலே பாத்தீங்கன்னா அந்த வில்லியம் சார்லியா ஒரு ஆளு, அவனும் கத்திய வச்சுக்கிட்டு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். காட்டுக்குள்ள வர பறவைகள் எல்லாம் எதையோ ஒண்ணு பார்த்து பயந்து அங்கிட்டு இங்கிட்டும் அலைஞ்சுகிட்டு இருக்கு. அப்போ ஒரு இடத்துல நம்ம ஹீரோயினோட டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் ஒருத்தருப்பான், அவனோட உடம்புல ஒரு ஊசி வந்து பாயுது. ஒவ்வொரு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ராட்சசனாக வந்து நிக்குது. அது வாழை வச்சு பட்டானு இந்த பையில அடிச்சு தூக்கிட்டு மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே விழுங்கலாமே பாக்குறப்போ முக்காடு போட்ட பையன் கண்ணை வச்சு பட்டு பட்டுன்னு அந்த பாம்பை பார்த்து சுடுவான். அதனால அந்த பாம்பு ஹீரோயினையும் மத்தவங்களையும் விட்டுட்டு இந்த முக்காடு போட்டவனை விரட்ட ஆரம்பிச்சிருது. அவனும் ஓடுறான் ஓடுறான், பின்னாடியே அந்த பாம்பு ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. அப்ப சமயம் பார்த்து அந்த பையன் கையில ஒரு வெடிகுண்டை எடுத்து அப்படியே அந்த பாம்போட வாயிலே போட்டுறான். வாய் சேதறி அந்த பாம்போட சோலி அங்கேயே முடியுது. அதுக்கப்புறம் ஹீரோயினும் மத்தவங்களும் தப்பிச்சா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கிராமத்துக்கே திரும்பி வந்துட்டாங்க. அண்ட் இவங்க டீம்ல ரெண்டு பேரும் மயக்க போட்டு விழுந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் எது ஆகல, அடிபட்ட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் குறுக்க அந்த வில்லியோட தங்கச்சியை பார்த்துட்டு, இவளும் இவளோட அக்காவும் நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறக்கிறாங்க, அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றா. அப்ப அந்த வில்லி ஒரு பயல பிடிச்சு வச்சிருக்கா, எதுக்குன்னா இந்த முக்காட போட்டு குறுக்க ஒரு பையன் வந்தா பாத்தீங்களா, அவன் அந்த பையன் கொன்னுட்டதான் சொல்லிருப்பான் போல, பட் அவன் மறுபடியும் உசுரோட வந்திருக்கான். அதனால இவனை கழுத்துல ஒரு போடு போட்டு மட்டையாக்கி துணியில சுத்தி இவனை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறப்போ குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அந்த கேமராமேன் வரான். யோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, என்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுறியான்னு கேக்குறப்போ அவன் எதுவுமே பேசல, சைலண்டா தோல்ல கிடக்குற அந்த பையல ஒரு பள்ளத்துக்குள்ள
உருட்டி வர்றான். பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட மண்ட ஓடுகள் கிடக்குது. நிறைய பேர்த்த இப்படித்தான் தள்ளி கொண்டிருப்பாங்க போல. அது மட்டும் இல்ல, மயக்கத்துல இருந்தவன் கண்ணு முடிச்சு பார்த்தா அவனுக்கு ஆப்போசிட்ல இந்த ராட்சச நாகமும் வந்து நிக்குது. லபக்கன் அந்த பையன் ஒரே முழுங்கா முழுகப்படுது. இன்னொரு பக்கம் அந்த கேமராமேன் இருக்கா பாத்தீங்களா, அந்த பையன் குளிக்கலாமேனு ஒரு சின்ன கோலம் மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு வருவான். வந்து பார்த்தா அதே இடத்துல இந்த வில்லிய இருப்பா. அவன் அந்த பையன் மயக்கிற மாதிரியான சேட்டைகள் எல்லாத்தையும் பண்ணி, வா நான் தனியா குளிக்கிறேன் பாரு, என் கூட வந்து நீயும் குளின்னு கூப்பிடுவா. அதனால அந்த பையன் கொஞ்சம் கூட யோசிக்காம டப்புன்னு அந்த குளத்துக்குள்ள இறங்கி அந்த பொண்ணு கிட்ட நெருங்கலாமேனு பாக்குறப்போ வில்லி ஒரு விஷப்பாம்பை எடுத்து இந்த பயமான தூக்கி போட்டுறா. பாம்பு கடிச்சதுல பயலுக்கு நுர தள்ளி போயிடுது. அதை இன்னொருத்தரும் பார்த்துட்டு, டே உனக்கு என்னடாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை வீட்டுக்கு தூக்கிட்டு வரான். அவன் உடம்ப செக் பண்ணி பார்த்த அந்த வில்லியோட தங்கச்சியும் இவனை ஒரு கொடூரமான விஷம் உள்ள பாம்பு கடிச்சிருக்குது. ரொம்ப வேகமா அந்த விஷமும் அவனோட உடம்புக்குள்ள பரவிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம தடுத்து நிப்பாட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மூலிகை தேவைன்னு சொல்றான். அவ்வளவுதானே, அந்த மூலிகை எங்க இருக்குது அப்படிங்கறத மட்டும் சொல்லு, நாங்க எடுத்துட்டு வரோம்னு சொல்றப்போ அது அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்த தீவுலயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு குகை ஒன்று இருக்குது. அந்த குகைக்கு அடியில தான் நீங்க தேடி போக வேண்டிய அந்த மூலிகை இருக்கு. ஆனா அது பிரச்சனை கிடையாது, அந்த குகைக்கடியில ஒரு மிகப்பெரிய ராட்சசனாக அந்த மூலிகையை பாதுகாக்குது. அதான் சொல்றேன், போகாதீங்க, அப்படி மீறி போனீங்கன்னா உங்களுக்கு சங்குதான் சொல்றா. ஆனாலும் ஃப்ரெண்டை காப்பாத்தணும் இல்லையா, அதனால நாங்க எல்லாருமே கண்டிப்பா அந்த இடத்துக்கு போவோம், மூலிகையை எடுப்போம்னு அடம்பிடிக்கிறாங்க. ஆனா அந்த குரூப்லயே ஃபைட்டர் பொண்ணு ஒருத்தி இருப்பா, அவளை மட்டும் இதே இடத்துல விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் அந்த மூலிகை எடுக்க கிளம்புறாங்க. அப்ப அந்த வில்லிக்கு பாத்தீங்கன்னா அவளோட தங்கச்சி மேல செம கோவம். எதுக்கு அந்த மூலிகை இருக்கிற இடத்த அவங்கள்ட்ட சொன்ன, என்ன கூட இருந்தே குளிப்பறிக்கிறேன்னு கேக்குறப்போ, அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ரொம்ப கெட்டவங்க கிடையாதுக்கா, நம்ம அப்பாவோட சாவுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றப்போ, அப்பாவும் ஒன்ன மாதிரியே தான் வெளியாட்களுக்கு உதவி பண்ணி ஊர் மக்கள் எல்லாம் அவரை ஒதுக்கி வச்சாங்க, கடைசியா அவர் சாக வேண்டிய கட்டாயம் ஏற்படுச்சு. ஆனா பிளீஸ் கா மறுபடியும் அவங்களை காயப்படுத்தாதீங்கன்னு சொல்றப்போ, தப்பாரு அப்பாவை நான் இழந்துட்டேன், உன்னையும் நான் இழக்க விரும்பல, அதனால மறுபடியும் அவங்களுக்கு உதவி பண்ற வேலை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு வில்லி அங்கிருந்து கிளம்பி போறா. ஆனா தங்கச்சிக்காரி அப்ப கூட கேட்கலையே, அடுத்த நாளே நம்ம ஹீரோயினுக்கும் மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்காக அவங்களை அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அந்த விஷயம் அந்த வில்லிக்கும் தெரிய வருது. அப்ப கூட இருக்கிற பையகிட்ட, என் தங்கச்சி ரொம்ப பாசமானவ, அத்தை அப்படி முட்டாள்தனமான விஷயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு பாதுகாப்பா நீ போ, அண்ட் மத்தவங்க எல்லாத்தையுமே அந்த கோயிலே சாகடிச்சிடுவான்னு சொல்லி அனுப்புறா. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த தங்கச்சிக்காரியும் எல்லாத்தையும் வழி நடத்தி அந்த குகைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்படி போற வழியிலேயே பள்ளம் மேடு காடுன்னு எல்லாத்தையும் தாண்டிதான் இவங்க அந்த குகை கிட்டே போறாங்க. அப்ப அந்த தங்கச்சிக்காரி சொன்ன மாதிரியே எவ்வளவு பெரிய பாம்பு அந்த குகையை பாதுகாக்குது பாருங்க. இப்ப ஃபைனலா நம்ம ஹீரோயினும் மத்தவங்களும் கரெக்டா அந்த குகை கிட்ட வந்துட்டாங்க. ரொம்ப ஆழமா இருக்குது, உள்ள என்ன இருக்கும் அப்படிங்கறத பாக்குறதுக்காக இவங்க ஒரு குச்சியை தூக்கி உள்ள போட்டா மொய 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 மொயனு வவ்வால்களா பறக்குது. அப்ப நம்ம ஹீரோயினும் தங்கச்சிக்காரி கிட்ட, ஆமா உங்க அக்காவுக்கு தான் எங்களை சுத்தமா பிடிக்காது, அப்புறம் நீ மட்டும் எதுக்காக எங்களுக்கு உதவி பண்ணு கேக்குறப்போ அவ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இறங்குறாங்க அண்ட் கடைசி அந்த மூலிகையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ஊஞ்சல் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும் ஆடி ஆடிதான் அந்த மூலிகையை எடுக்க முடியும். அதவங்க எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல மேல அந்த வில்லியோட கையால் பாத்தீங்கன்னா இவங்களை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற ரோப் அறுத்து விட்டு இவங்களை கொல்ல பாக்குறான். அப்படி அறுபடுற விஷயம் கீழே இருக்கிறவங்களுக்கும் தெரிய வருது, எல்லாத்துக்கும் மரண பயம். அப்ப ஒரு கத்தி ஒன்னு பாஞ்சு வந்து இந்த வில்லியோட கையால் இருக்கா இல்லையா அவரோட ஷோல்டர்லயே படுது. பார்த்தா மறுபடியும் அந்த இடத்துக்கு அந்த முக்காடு போட்ட பயம் வந்துட்டாங்க. வண்டியாடா இரு உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கிறது எஸ்கேப் ஆகி ஓடி போறான். அப்ப கீழே உள்ள ஹீரோ அங்கிட்டு கிட்டுமா தாவி கடைசி அந்த மூலிகையை கையில எடுக்க கரெக்டா அந்த டைமுக்கு ரோப் வந்துருது. உள்ள இருக்கிறவங்களோட உசரெல்லாம் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ யோசிச்சுட்டு டைம் கிடையாது, சீக்கிரம் எங்களோட ரோப்பை வெட்டி விடுன்னு சொல்றா. அதாவது அவன் கூடவே காமெடி பீஸ் ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் ரோப்பையும் சேர்த்து வெட்ட சொல்றாங்க. ஆனா ஹீரோயினும் மத்தவங்களும் முடியவே முடியாது, அப்படி வெட்டினா நீங்க செத்துருவீங்கன்னு சொல்லி பாக்குறா. அப்ப அந்த காமெடி பீஸ பாருங்களேன், வீரமா டைலாக் எல்லாம் பேசுறான், நான் செத்தாலே என்ன மறந்துடாதீங்க, உங்களுக்காக தான் என் உயிரே ஓடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரோப்ப அறுத்து விட ஆனு கத்திக்கிட்டே கீழே விழறேன். பட் சீக்கிரமா லேண்ட் ஆயிட்டான். பார்த்தா அவங்க தரைக்கு பக்கத்துலதான் இருந்திருக்காங்க.
அதுக்கப்புறம் எல்லாருமே இவங்களை மாதிரியே கீழே இறங்கி வந்துட்டு அப்பாடா உசுர் பொழைச்சோம் இங்க இருந்து வெளியில போனா போதுன்ற சாமின்னு சொல்லிட்டு இந்த காமெடி பீஸ் புகை போடுவான். அதை பார்த்த ஹீரோ இப்படி பண்ணாத இது பாம்புகளை ஈர்க்குன்னு சொல்லிட்டு அதை அணைச்சிருவான். அண்ட் இன்னொரு பக்கம் அந்த பாம்பு கிட்ட கடி வாங்கினாலயா ஒருத்தன் அவனோட கழுத்திலயும் அவனை பாத்துக்க விட்டு அந்த லேடி ஃபைட்டர் இருக்கா இல்லையா அவளோட கழுத்திலயும் வெள்ளி கத்தி வச்சுட்டா. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் மத்தவங்களும் குகையை விட்டு வெளியில போறதுக்கான வழியை தேடிக்கிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு ஷாக்கு. என்னன்னா அந்த குகையில புரியாத நிறைய டிராயிங் வரையப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல ஒரு விளக்கு எரியுது அண்ட் ஒரு டாலர் தொங்கிட்டு இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அது நம்ம ஹீரோயினோட அப்பாவோட டாலர். சோ இதை வச்சு பாக்குறப்போ அப்பா இன்னும் சாகல அவரு இன்னும் உயிரோட இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நினைச்சு நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்ப அந்த குகையில அவங்களுக்கு வெளியில போறதுக்கான வழி ஒண்ணு கிடைக்கும். அது வழியா அவங்க நடந்து போயிட்டு இருக்கிறப்போ அங்க நிறைய முட்டை இருக்கும். அதை பார்த்த தங்கச்சிக்காரியும் தப்பி தவறி இந்த முட்டையை மட்டும் தொட்டுறாதீங்க அதுக்கு ஏதாவது ஆச்சு நமக்கு அந்த பாம்பு கருமாதி பண்ணிடும் சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லி வாய மூடல இந்த காமெடி பேசி ஒரு முட்டையை தள்ளி விட்டு அதை உடச்சு போடுறாங்க. அவ்வளவுதான் அடுத்து என்ன விஷயம் தெரிஞ்ச அந்த இடத்துக்கு அந்த வெள்ளி நாகம் வந்துருது. ஏன் முட்டையவே உடச்சிட்டீங்களா அப்படிங்கிற கோவத்துல இவங்க மொத்த பத்தியும் விரட்ட ஆரம்பிக்குது. அப்படி ஓடுனதுல நம்ம ஹீரோவும் காமெடி பேசி ஒரு பக்கம் ஓடிடுவாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த தங்கச்சிக்காரியும் ஒரு பக்கம் ஓடிடுவாங்க. அப்ப அந்த வெள்ளி நாகம் அந்த பொண்ணுங்க ரெண்டு பத்தியும் முழுங்கலாமேன்னு பாக்குறப்போ ஹீரோ கல்ல விட்டாடிச்சு அந்த பாம்பை இவன் பக்கமா திசை திருப்பினான். அதுவும் இந்த பயல மட்டும்தான் விரட்டி வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த பய ஒரு பள்ளத்துல அப்படியே தாவி கீழே விழ மொத்த பேரும் ஒண்ணு கூடிடுவாங்க. அப்ப அந்த காமெடி பேசி உன்னை எரிச்சிருவன் பாத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த வெடியை காமிச்சா அது லபக்கணத்தை முழுங்கி போடுது. அப்ப அந்த முக்காடு போட்ட பய இருக்கா இல்லையா அவன் விசில் அடிச்சுக்கிட்டே அந்த பாம்போட தலையில இறங்குறான். ஏன்னா அந்த பாம்பு இந்த பயலோட செல்ல பிராணி போல. அண்ட் இப்பதாங்க ஒரு ட்விஸ்ட் இந்த முக்காடு போட்ட பய வேற யாரும் கிடையாது. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கேப்டன் பார்த்தோம் இல்லையா செத்துட்டு தான் நினைச்சோமே அவருதான். அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா. நம்ம ஹீரோயின் பிறந்தப்ப இந்த காட்டுக்குள்ள வந்த மனுஷன் 25 வருஷம் கழிச்சு இப்பதாங்க அவரோட பொண்ணைய பாக்குறாரு. அது மட்டும் இல்ல நீ வருவனு எனக்கு தெரியுமா உனக்காக தான் இத்தனை வருஷம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. சரிப்பா நீங்க எப்படி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிங்கன்னு கேட்டா அன்னைக்கு அந்த பாம்பு வர வாழை வச்சு ஒரே அடியா அடிச்சிருக்கும் இல்லையா அப்படி அடிச்சதுல அவருக்கு எதுவும் ஆயிருக்காது மறுபடியும் எழுந்து வந்திருப்பாரு. வந்து பார்த்தா இவர் கூட வந்தவங்க எல்லாம் ஒருத்தன் கூட உசுரோட இல்ல. அது மட்டும் இல்ல அங்க ஒரு முட்டை ஒண்ணு இருக்கும் அதை ஒரு கையில எடுத்துக்கிட்டு அந்த முட்டையை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பாம்பை தான் இப்ப நீங்க பாத்தீங்க. அப்பதெல்லாம் கேட்ட தங்கச்சிக்காரியும் நமக்கு நேரம் இல்ல சீக்கிரமா அந்த மூலிகை எடுத்துட்டு போனாதான் உங்களோட ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அந்த கிராமத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க இந்த பக்கம் அந்த வெள்ளிக்காரி அந்த கேமராமேனையும் கூடவே இருக்கிற அந்த ஃபைட்டர் பொண்ணையும் கட்டி போட்டு வச்சிருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு வந்த அந்த வெள்ளியோட தங்கச்சி அக்கா உங்கள்ட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறா. கூட்டிட்டு போயிட்டு இது மாதிரி அக்கா நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு நான் உங்களோட தங்கச்சிக்கா நீங்க தப்பு பண்றப்ப எப்படி நான் பாத்துட்டு இருக்க முடியும் அப்பா செத்துட்டா இருக்கா அதுக்கு மத்தவங்க காரணம் கிடையாது பிளீஸ்க்கா அவங்கள உயிரோட விட்டுருங்க அவங்களுக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினும் மத்தவங்களும் நைஸா அந்த இடத்துக்குள்ள வராங்க. வந்த அந்த மாத்து மருந்து அந்த கேமராமேனுக்கு கொடுத்து அவனை காப்பாத்தலாமே ட்ரை பண்றப்போ வில்லியோட ஆள் பார்த்து போறான். அது மட்டும் இல்ல வில்லியும் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஃப்ளூட்ட வாசிக்க ஆரம்பிக்க ஸ்டார்டிங் சீல பார்த்தோம் இல்லையா ஒரு மிகப்பெரிய கருணாகும் அது அந்த இடத்துக்கு வந்துருது. அப்ப ஹீரோயினும் அந்த மணியை காமிச்சு ஹீ உனக்கு என்ன பைத்தியமா நீ எவ்வளவு நல்ல பொண்ணா இருந்த பிளீஸ் இதை நிப்பாட்டிடுன்னு சொன்னா அவ கேட்க மாட்டா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அப்பாவும் வர வில்லியோட கையாளுக்கும் அவருக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபைட்டர் பொண்ணுக்கும் இந்த வில்லிக்கும் ஒரு பக்கம் ஃபைட் போயிட்டு இருக்கு. இது இல்லாம இந்த வெள்ளி நாகத்துக்கும் அந்த கருணாகமா அந்த கருணாகத்துக்கும் ஒரு பக்கம் ஃபைட் போயிட்டு இருக்கு. இந்த ஃபைட்ல நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கும் ஒரு கத்து குத்து அதே மாதிரி வில்லியோட இடுப்புலயும் ஒரு கத்தி குத்து. அப்ப கடைசியா அந்த வில்லியோட கையால் இருக்கா இல்லையா அவ ஒரு கத்தியை நம்ம ஹீரோயின் மேல தூக்கி வீச குறுக்க அப்பா பஞ்சு அந்த கத்தியை இவரோட உடம்புல வாங்கிப்பாரு. அண்ட் அவரும் பதிலுக்கு ஒரு கத்தியை வீச இந்த கையாலோட சோழி முடிஞ்சு. அப்ப கடைசியா அந்த ஃபைட்டர் பொண்ணு வில்லிய கொல்லலாமேன்னு சொல்லிட்டு கத்தியோட நிக்க குறுக்க அந்த தங்கச்சிக்காரி ஓடிவரா. அப்ப அந்த இடத்துக்கு வந்த அந்த கருணாகம் அப்படியே அந்த ஃபைட்டர் பொண்ணை கடிச்சு திங்கலாமேன்னு பாத்துட்டு இருக்கிறப்போ குறுக்க அந்த தங்கச்சிக்காரி ஓடிவரா. ஆனா அவ பேச்சையும் கேட்காத அந்த பாம்பு வாழை வச்சு ஒரே அடி ஃபைட்டர் பொண்ணு பறக்குறா. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காப்பாத்துறேன்னு அப்பா குறுக்க பாஞ்சார் இல்லையா அதனால கத்தி குத்துப்பட்டு அவரோட சோழியும் முடிஞ்சு. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு வெளியில போவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் செத்துருக்காரு. அண்ட் அதே நேரத்துல அந்த ஃபைட்டர் பொண்ணு கையில வச்சிருக்கிற வெடிகுண்டு எடுத்து அந்த கருணாக பாம்போட வாயிலே போட அதுக்கு வெறி பிடிச்சு போயிடுது. அதனால வில்லியவே முழுங்க பார்க்க தங்கச்சிக்காரி குறுக்கணிப்பா. அப்ப வில்லி அவளை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பாம்புக்கு முன்னாடி இவ போய் நிக்கிறா. பாம்பு அந்த வில்லியை கொன்னுடுது. அண்ட் கடைசியா உயிர் தப்பிச்சவங்க எல்லாருமே அந்த காட்டை விட்டு எப்படியாவது வெளியில போலாமே ட்ரை பண்றப்போ அந்த கருணாக பாம்பு குறுக்க வந்து நிக்குது. அப்ப மொத்த பெத்தோட சோழி முடிஞ்சிரா எவனும் தப்பிக்கவே முடியாதுறான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த இடமே படபட படபடன்னு ஆடுது. நடான்னு பார்த்தா கடலுக்குள்ள இருந்து ஒரு மிக மிக பெரிய ஒரு பாம்பு வெளியில வருதுங்க. அதை பார்த்ததுமே அந்த குட்டி பாம்பு தெரிச்சுக்கிட்டு ஓடி போயிடுது. அப்படி வெளியில வந்த பாம்பு இவங்களை எதுவுமே படல மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிடுது. அப்படியே அந்த படமும் முடியுது. அண்ட் அவசரத்துல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டு பாருங்க. இந்த ஹீரோயினோட அப்பா ஒரு வெள்ளி நாக வச்சிருந்தார் இல்லையா செல்ல பிராணியா வச்சிருந்தார் இல்லையா அந்த பாம்பு அந்த கருணாக பாம்பு கொன்னடிச்சு அதை நான் அவசரத்துல சொல்லாம விட்டுட்டேன் சாரி. அண்ட் படம் முடிஞ்சுங்க. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.